Hi viewers, welcome to Clara's Kitchen. நான் உங்கள் வெஜினியா. இப்ப நான் செய்ய போறது தயிர் வடை. அது எப்படி செய்யணும்ங்கறத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலரா என் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்க்கலாம். உளுந்து 200 உளுந்து எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் पड़िया नरक करवे सीधे मुलसा को रे करवे वाल स्पून सीरक रे टेबल स्पून तेजा सीधा इंजी कड़ उल अरे स्पून वजेके उपलब्ध मिगोल कारा पूंदी तयिर अरे लिटर तयिर परीपान ए उलुंदु पच्चे मिळगा सिरिदळवु इंजी இதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இத அரைச்சிட்டு வந்துருவோம் இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த இந்த தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சியை இந்த தயிரோட நான் சேக்கறேன் இதுக்கு தேவையான உப்பு இதல போடுவோம் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கலக்கிக்கங்க இப்ப ஸ்டவ்ல தாளிக்கிற கரண்டியை வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் இந்த கடுகு உளுந்த பருப்பை இதல போடுவோம் சீரகத்தையும் போடணும் कड़ग सीरकों परीजी इला करवे तयर कुटो और पात्र तं वे अल को इकट्ठे एटी पड़ा इतना वड़य सुर अंजु निम्सों अदरम तयर पड़नों अंत वड़ वो कुछ साफ्टा अद तचरें इं तयर वो கடையில வாங்காம வந்து வீட்ல உர ஊத்தி இருக்கிற தயிரா பாருங்க ரொம்ப புளிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது இந்த வெயில் நேரத்து கடையில எல்லாம் வாங்குனீங்கனா ரொம்ப புளிச்சி போய் பழைய தயிரை கொடுப்பாங்க வீட்லயே நீங்க உர போட்டு அந்த தயிரை யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி சூடாயிடுச்சு இப்போ இத இறக்கி வச்சிரலாம் இப்போ அடுப்புல பானை வச்சு வடைக்காக எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் அதுக்குள்ள நம்ம இந்த மாவுல உப்பு கலந்து கருவேப்பிலை போட்டு கலக்கி வைப்போம் இந்த மாவுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோம் சிறிதளவு உப்பு போட்டுக்கோம் நல்லா கலக்கிடுவோம் இது கிரைண்டர்ல ஆட்டினோம்னா உங்களுக்கு இந்த 200 உளுந்துக்கு அப்படியே பொங்கி பொங்கி ஒரு பெரிய பாத்திரம் நிறைய ஆரம்பிரும் இது மிக்ஸில போடுறதுனால நமக்கு பொங்க மாட்டேங்குது எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு வடையா நம்ம போட்டு எடுக்கலாம் வடையெல்லாம் வெந்திருச்சு இப்போ நான் அதை எடுத்துறேன் இந்த வடையை நான் சுடு தண்ணில போடுறேன் ஊறிருச்சு இப்போ நம்ம எடுத்து பவுல்ல போடலாம் இதுல தயிரை ஊத்துறேன் ना கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுருக்கேன் பிஞ்சு மிளகாய் தூள் போட்டுக்கறேன் காரா பூந்தியை இது மேல போட்டுக்கலாம் சுவையான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க சுவைத்து மகிழுங்கள் இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்